வணக்கம், ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு இதோட நம்மளுடைய 100வது வீடியோ இது நம்மளுடைய அப்லோட் பண்றது. இது என்னுடைய 100வது வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது என்னன்னா, நியூ இயர் அப்போ இது நம்ம அப்லோட் பண்றோம். இது என்னுடைய இந்த வருடத்துடைய இறுதி வீடியோ இது. ஆனா இந்த வீடியோ தான் நான் இந்த வருடத்தோட அடுத்த வருடத்தோட முதல் வீடியோ நீங்க பாத்துட்டு தருவது. அதாவது என்னுடைய இந்த இயருடைய லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இது நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா அடுத்த வருடத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது வந்து நான் அப்லோட் ஆகும். நான் போட்டுக்கணும் கரெக்டா 2012 அப்போ வந்து இது வந்து நாங்கள் வெளியாகும். ஸோ அந்த அளவு ஒன்றுனா அடுத்த வருடத்தோடைய முதல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் வீடியோ வந்து இருக்க போகுது. சரி, என்ன நான் சொல்ல போற புதுசா சொல்ல போறீங்கன்னா, நான் புதுசாலாம் சொல்ல போறது கிடையாது. அடுத்ததான் நாம இந்த சேனல் நல்லா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் பண்றோம். உங்க விருப்பம் இருந்தா இருக்கலாம், இல்லைன்னு நீங்க கிளம்பி போயிடலாம். அண்ட் பட் இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனால் ஒரு நாள் அடுத்த நம்ம இந்த 2023 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன உறுதிமொழி எடுத்துக்கலாம் போறோம் அப்படின்றத பத்தி நாம இப்போ சொல்லலாம். அந்த 2023 அப்போ நம்ம வந்து எஜுகேஷன் வந்து தான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக, அதாவது வந்து நகை பண்ணுனாக்க லைஃப் ஸ்டைல் வேணும் சொல்லிட்டு வந்து சில பேரும் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா நாமும் பாத்தீங்கன்னா அது தனியா ஒண்ணு போடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். அதாவது முடி கொட்டாம கத்தி நாம ஒண்ணு பண்ணணும், பிம்பிள் வராம நாம இதெல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்து இருக்கு. சோ அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விருப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணா தான் நமக்கு இன்னும் பலதரப்பட்ட வீடியோக்கெல்லாம் உருவாக்கப்பட்டு வந்து இப்போ சமீபத்துல என்ன நடக்குது, கரண்ட் நியூஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ற ஒரு சேனல் தான் இந்த சேனல் ஆரம்பத்துல இருந்து வந்திருக்கு. அண்ட் பூமர் அங்கிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரோல் பண்ற ஒரு சேனலும் இந்த சேனல் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முற்போக்கு ஒரு சேனல் சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா பரிணாம வளர்ச்சி அடையாங்க பாத்தீங்களா, அது கூட டச் ஆகிற மாதிரி நாமளும் பரிணாமத்து கூட போற மாதிரி இந்த சேனல் இருக்கும். பிற்போக்குத்தனமாக இருக்கிற சேனல், பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் மூல நம்பிக்கை இந்த சேனல் இருக்காது. அப்படி நீங்க யாராச்சும் பிற்போக்குத்தனமா இருந்தீங்கன்னாக்கா இந்த சேனல் இருந்தாக்கா உங்களுக்கு கணக்கு இல்லை. நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகம் ரொம்ப பெருசு, இந்த உலகம் பாத்தீங்கன்னா மனித இனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி. அந்த மனித இனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய அறிவினால இன்னும் பாத்தீங்கன்னாக்க வளரணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். இந்த மாதிரி உலகத்தை பத்தி நிறைய சிந்தனை உங்களுக்கு இருந்தாதான் பூமி பூமி இருந்தாலும் பால் பண்ணணும் சொல்லிட்டு நினைச்சு, சூரிய குடும்பம் சூரிய குடும்பம் பால் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படின்னா நீங்க ரொம்ப பெரிய நீங்க யோசிச்சாலும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளும் அப்படிதான் பாத்தீங்கன்னா கண்டென்ட் தான் நம்ம போட போறோம். அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுள் சாமி பத்தி போடணும் கா சாமி தான் நம்ம படிச்சாருன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த சேனல் வந்துன்னா அப்படி இருக்காது. சோ அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா இந்த சேனல் நீங்க வர தேவைதான் எனக்கு பதிலாக இருக்கும். ஏன்னாக்க இந்த சேனல் நம்ம அப்படி வந்ததுனாக்க எந்த ஒரு வீடியோவும் போட போறது கிடையாது. கடவுள் ட்ரோல் பண்ணி நம்ம போடணும் தவிர்த்து கடவுள் ஆதரிச்சு நம்ம எந்த வீடியோவும் போட போறது கிடையவே கிடையாது. 2023 அப்போ நம்ம என்னமா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுதான் நம்ம சொல்லிருக்கோம். இன்னொன்னு ஒண்ணு சொல்லுங்க, அதாவது வந்துனாக்கா நாம வந்துனாக்க நம்மளோட உடம்பு கொஞ்சம் பாக்கலாம் அப்படின்னு ஒன்றும் ஐடியா இருக்கு. அதாவது வந்துனாக்கா ஃபிட்டா எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் பாத்துக்கலாம் நினைக்கிறோம். அதுக்கப்புறமா இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் இன்னும் நம்ம என்ன கம்யூனிகேஷன் வந்ததுனாக்க இன்னும் ஒரு நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னாக்க ஒரு இதா இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட இருக்கு. அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னாக்கா நாம இப்போ வந்ததுன்னா நான் ஒரு நியூஸ் எதுனா சொல்லிட்டுனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பல விதம் மாதிரி அது நான் ரிசர்ச் பண்ணுவேன், இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை சொல்லுவேன், அதுதான் நீங்க வந்து கேட்பீங்க. ஆனா இப்போ அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி நம்ம இன்னும் அதை ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட தவறு இருக்கும், தவறு இல்லாத மாதிரி ஒரு செய்தியா தான் வந்தாங்கன்னா நம்ம கிட்ட பகிரலாம் அப்படின்னு சொல்ற ஐடியா இருக்கும். அதாவது இப்போ நம்ம அதில் உண்மைத்தன்மை எந்த மாதிரி ஆதாரமோ அதையும் தாண்டி இன்னமும் 100 மடங்கு இருந்ததுனா போட்டு இன்னமும் அதோட உண்மைத்தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுதான் நம்ம அடுத்துதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள். ஒருத்தன் ஹிஸ்டரி ஒருத்தன் லைஃப்லாம் சொல்லி தரட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம ரொம்பவும் ரிசர்ச் பண்ணி 100வது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்ந்துருக்கேன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து கம்யூனிகேஷனோட இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா இருக்கு, நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது, நம்மளால ஒழுங்க பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னமை ஒன்னா ஏற்பட்டிருக்கு. சோ இந்த 100வது வீடியோ வந்து அது கிடக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் யூனிவர்ஸ் நமக்கு போறதே கிடையாது, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு. ஆனாலுமே இந்த 2023 அப்போ வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா கண்டிப்பா இந்த 2023 அப்போ நாம ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வருடத்தை நம்ம தொடரலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும்.
எனக்கு தெரியும் நான் காலேஜ் போறோம் காலேஜ் போயிட்டு வரணும் ஃப்ரெஷ் அப் ஆகணும் அது காலேஜ் போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அது ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் கண்டென்ட் எடுக்கணும் கண்டென்ட் எடுத்து அது சரியாகும் பார்த்து யோசிக்கணும் அது சரியாக சரியானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வீடியோ எடுத்து போகணும் அதை எடிட் பண்ணி வேற போடுறதுன்னா மைக் வர இல்லைங்களா அது பண்ணுவதுன்னா வாய்ஸ் வந்து சரியாக கேட்கணும் நீ ஒரு கமெண்ட் பண்றீங்க வாய்ஸ் வந்ததுன்னா சரியா இருக்கோ சரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்றேன் நானும் அதை ட்ரை பண்ணதான் இருக்கேன் அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்க விருப்பம் தான் சப்ஸ்கிரைப் பண்றதும் பண்ணாததும் அது ஒரு சப்ஸ்கிரைப் வந்து ஒன்றும் பெரிய இதாக கிடையாது ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணா முடிஞ்சிடும் ஆனா அது மட்டும் நம்ம சேர்த்துது அங்கிட்டாங்க வளர்ந்துருவோம் பெருசாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்னோட சேனல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நான் சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பமா தான் நீங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அது வந்து வந்து ஒரு சந்தேகம் கிடையாது ஆனாலுமே 100 வீடியோ போட்டிருக்கோம் வியூவர்ஸும் போக கிடையாது சப்ஸ்கிரைபர்ஸும் வாங்க கிடையாது எது மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக தான் அவங்களுக்கு தான் இருக்கு ஆனாலும் பரவாயில்ல நாம வந்து பாத்தீங்கன்னா 100 வீடியோ போடுறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நான் தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கலந்து எடுத்துல எனக்கு அப்படின்னாக்கா நாம வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுறதும் தாண்டி அவங்க யோசிக்கிற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மெனக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வீடியோ எடிட் பண்ணும்போது நம்ம வந்து தேவையில்லாத மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனா அது தேவையான தான் கொஞ்சம் யோசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க சில விஷயம் பத்தி நான் பண்ணுவோம் சோ அந்த விஷயம் சில பேருக்கு புரிய மாட்டுது ஜாலியா பண்ணிட்டு போறணும் சேனல் தான் அது ஈஸியா போடலாம் அப்படின்னு சொல்லுவேன் நினைக்கிறேன் ஜாலியா போனா நான் ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு பார்த்து நான் ட்ரோல் எல்லாம் பண்றதுன்னா வகையதா இருக்கு பட் ஆனா ட்ரோல் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு ஏன்னா என்னாக்கா யாராச்சும் ஒருத்தான் பேசி அது வந்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு ஆனாக்கா ரிசர்ச் பண்ணி நான் ஒருத்தன் பத்தி சொல்றேன் இல்லையா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டங்களை தாண்டி இஷ்டப்பட்டு தான் செய்யறேன் பட் அது வந்து ரொம்ப நேரம் எடுத்துது ஸோ அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் பண்ணி நான் போடுறப்போ அதுக்கான பலன் கிடையாதப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 வீடியோ சந்தோஷமாக இருப்போம் இந்த இந்த இயருடைய ஃபர்ஸ்ட் வீடியோ என்னுடைய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது நான் இதை பத்தி சொல்ல போறதில்ல நான் இதை பத்தி பண்ண போறேன் பட் ஆனா எனக்கு இப்ப தோணிட்டு இருக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து மனசு தோன்றதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறேன் நம்மளுடைய ஃபீல ஒருத்தர் இன்னொருத்தருட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்றோம் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்மளுடைய ஃபீல் நம்மளுக்கு சந்தோஷத்தை அதாவது ஒரு வருடமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டுக்காத அதாவது முதல் வீடியோ நம்ம போடுவோமா இல்லையான்ற சந்தேகத்தோடு நம்ம எடுத்த வீடியோ எடுத்து எவ்வளவு ஒன்றும் பண்ண தெரியாது அப்போ ஆரம்பிச்ச அந்த வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருது இன்னைக்கு 100 வீடியோ நம்ம வந்து இந்த ஃபைனலாக அதுவும் ஒரு 2023 அப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நான் போட போகிறோம் எண்டில் நம்ம எந்த அதுக்கு முன்னாடி ஒரு போட்டுருவோம் பட் 2023 என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அண்ட் ஃபைனலாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்2023 அப்போ நாம் நிறைய விஷயம் பேச போறோம் நிறைய விஷயம் எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் பேசலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் யூஸ் பண்ணணும் போகட்டும் எந்த கவலையும் இல்லாமல்
நாம தொடர்ந்து படிமாறு சொல்லிட்டு ஒரு முடிவு வந்ததுனாக்கா எதுவுமே தான் இருந்தேன். பட் இப்போ இந்த 2023 அப்போ முன்பே போட்டி இதெல்லாம் பங்கெடுத்து எதிர்பார்க்காம போட்டுறப்பா ஓகேடா நம்ம படிக்கலாம்டா ஒரு பிசிங் தான் சொல்லிட்டு முடிவுட்டோம். நைவு சமயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்களுக்கு புரியல அப்படின்னா ஏன் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் இருந்ததுன்னா கீழே இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு நான் அதை படிச்சு எதனால உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எனக்கு வந்து அந்த 100 போட்டப்போ இன்னும் சப்ஸ்கிரைப் வரல வாட்ச் ஹவுஸ் எதுவும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நாங்க வந்துன்னா சரிதான் போறோம் அப்படின்ற ஒரு எனக்கு இருந்தா கூட உங்களுடைய பார்வையில இது எப்படி தெரியுது அப்படின்னு நான் தெரிஞ்சதுக்காக தான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கறேன். சோ உங்களுடைய கருத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போலாம். அண்ட் 2023 ஹாப்பி நியூ இயர். Bye. Finish. Hi, everybody.